பாளையம் நல்ல இனிப்பான கக்கண்டு பாளையம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பிரஸ்ல ஏற்கனவே படம் பார்த்துருப்பீங்க, அந்த தண்டு பாளையம் படத்தை. எப்படி தண்டு பாளையம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருந்திருக்கும் இளைஞர்களுக்கு. ஆமா, இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஒரு எழுச்சியோட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்த மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்லா இருக்கு படம், நல்லா அருமையா இருக்கு. இதில் வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள், முன்பின் தெரியாதவங்க வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ, ஆமாம் எதனா ஃபோன் நம்பர் எதுவும் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் கேட்டாலோ நீங்கள் தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. கதவை திறக்காம ஜன்னல் வழியாகவே பேசி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அப்படி நீங்கள் திறந்தீங்கனாக்கா, ஆமாம் பல விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க வந்து உள்ளே இருக்கிற நகை பணம் அதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயிரே போகிறது இருக்கு. முக்கியமாக ரேப்லாம் வேற பண்ணிடுறாங்க, அதனால உங்களுடைய ஆமாம் அதுவும் அதுவும் இல்லாமல் கதற கதற பண்ணுறாங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப இது என்னது இல்லை அப்படி சொல்ல முடியாது. இவனை பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்கு, இவனை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு காம உணர்ச்சி இருக்கு, அதனால இப்போ இந்திக்காரங்க மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இல்லை. தமிழர்கள் இவங்க தெலுங்குக்காரங்க இல்லையா, மலையாளக்காரங்க கன்னடக்காரங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். அதனால் திருடம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. நம்ம வந்து மொத்தமாக வடநாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் திருட்டுத்தனம் நடந்துட்டு தான் இருக்குது. உனக்காக சொல்கிறேன்டா தம்பி, வெந்த தனிந்தது காடு தண்டு பாளையத்துக்கு உலகத்தை போடு. இதில் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தண்டு பாளையத்தை படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வேணா சூப்பருங்க, சூப்பர் கதை எல்லாமே சூப்பருங்க. ஒரு அவேர்னஸ் ஆனப்படுங்க, அருமையாக எல்லாம் சூப்பருங்க. மாசாக நடிச்சிருக்கேங்க ரெண்டு பேருமே. சூப்பர் சூப்பர் போரே கிடையாது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் ஆக்ஷன் மூவி தானா, வயலன்ஸ் அதிகமாக இருக்கு, லேடிஸ் வந்து சேஃப்டியாக இருக்கணுன்றது தான் மூவியோட அவேர்னஸ். வேற எதுவுமே இல்லை. ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலான்றதும் வேற எது. எப்படி நடிச்சிருக்காங்க, நடிப்பெலாம் சூப்பராக இருக்கு. ஈஸ்வரனா நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் சோனியா அகர்வால் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, வனிதா விஜயகுமாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கொலை கொள்ளை எல்லாமே எல்லாமே காட்டியிருக்காங்க. சேஃப்டி இல்லை, லேடிஸ்க்கு அவேர்னஸ் வேணுன்றதுக்காக எடுத்துருக்காங்க. அவேர்னஸ் லேடிஸ் அவேர்னஸ்க்காக எடுத்துருக்காங்க. நல்லாவே பண்ணிருக்காங்க.